வணக்கம். குறிச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் லலிதா ரவி. பெட்ரோல் விலையை கட்டுப்படுத்தாத மத்திய பாஜக அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பாக கோவையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இருசக்கர வாகனத்தை பாடையில் கட்டி வந்து காங்கிரசார் ஆர்ப்பாட்டம். பெட்ரோல் விலை லிட்டருக்கு 100 ரூபாய் என்ற உச்சத்தை தொடும் வகையில் கடுமையான விலையேற்றம் அடைந்து வருகிறது. இந்நிலையில் இந்த விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்தாத மத்திய பாஜக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்கள் முன்பாக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி அறிவித்திருந்தார். அதன்படி கோவை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பாக அவிநாசி சாலையில் அண்ணா சிலை அருகில் உள்ள பெட்ரோல் நிலையம் முன்பாக காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்ற இதில் இருசக்கர வாகனத்தை பாடையில் கட்டி வந்து காங்கிரஸ் கட்சியினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதேபோல் டிஎஸ்பி அலுவலகம் அருகில் உள்ள பெட்ரோல் நிலையம் முன்பாக இளைஞர் காங்கிரஸ் ஆரும், குறிச்சி முத்தையா நகர் அருகில் உள்ள பெட்ரோல் நிலையம் முன்பாக குறிச்சி காங்கிரஸ் ஆரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விலையேற்றத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசு தவறிவிட்டதாக இளைஞர் காங்கிரஸ் ஆர் குற்றம் சாட்டினர். இதேபோல் கோவையில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற போராட்டங்களில் காங்கிரஸ் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். வரலாறு காராத பெட்ரோல் விலை ஏறத்தால 100 ரூபாய் எட்டுகின்ற அளவுக்கு மோடியின் அரசு மக்களுக்கு வஞ்சகம் செய்திருக்கிறார்கள். அதை கண்டிக்கின்ற வகையில் பெட்ரோல் விலை குறைக்க வேண்டி மோட்டார் வாகனத்தை பாடை கட்டி மோடியின் அரசுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி இன்று கோவையிலே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்தியா முழுவதுமே இன்று போராட்டம் நடத்தி வருகின்றோம். அதுவும் இந்த கொரோனாவுடைய பெருந்தொற்று காலத்தில் மக்களெல்லாம் பொருளாதாரத்தில் மிகவும் சிரமத்துக்குள் இருக்கிறார்கள். நம் நாடினுடைய உள்நாட்டு உற்பத்தி ஏறத்தால் 7.3% கீழ் குறைந்து வருகிறது. அதே நேரத்தில் சர்வதேச அளவில் கச்சாவினுடைய விலையும் எண்ணெயினுடைய விலையும் குறைந்து வருகிறது. ஆனால் இதெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் மோடியினுடைய அரசு விலையேற்றம், பெட்ரோல் டீசலினுடைய விலையேற்றத்தை அவர்கள் கொடுத்து வருகிறார்கள். அடித்தள மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை கருத்தில் கொண்டு மோடியினுடைய அரசு பெட்ரோல் விலை ஏற்றத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும், குறைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இப்போது நடக்கப்பட்டிருக்கிற போராட்டம் ஒரு மிகப்பெரிய புரட்சியாக மாறி மோடியினுடைய அரசையே ஆட்டுகின்ற அளவுக்கு காங்கிரஸ் கட்சியால் மாற்றப்படும் என்று எச்சரிக்கின்றோம்.